சோ இந்த வருஷத்துக்கான பத்மஸ்ரீ அவார்ட் தமிழ்நாடுவோட மாரியப்பன் தங்கவேலுவோட பேரும் இருக்கு ரியோ நம்ம இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்த அவருக்கு இந்த வருஷம் பத்மஸ்ரீ அவார்ட் கொடுக்கறாங்க மறைந்த லெஜெண்ட் சோ ராமசாமி ஐயாக்கு லிட்டரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஜேர்னலிசம்காக பத்ம பூஷன் அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்பிரிச்சுவலிசம்காக ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு பத்ம விபூஷன் அவார்ட் கிடைச்சிருக்கு இவர மாதிரியே தமிழ்நாடு சேர்ந்த டி கே மூர்த்தி ஆர்ட் அண்ட் மியூசிக்காக பத்மஸ்ரீ அவார்ட் வின் பண்ணிருக்காரு லிட்ரேச்சர் எஜுகேஷன்காக தமிழ்நாடு சேர்ந்த மைக்கேல் டேனினோ அப்படிங்கிறவரும் சோசியல் ஒர்க்காக நிவேதா ரகுநாத் மெடிசன்காக மறைந்த சுனிதா சோனமனுக்கும் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பத்ம அவார்ட் ஆல்ரெடி பத்மஸ்ரீ பத்ம பூஷன் அவார்ட் வின் பண்ண ஏழு வாட்டி நேஷனல் அவார்ட் நாற்பத்தி மூணு தடவை ஸ்டேட் அவார்ட் வின் பண்ண த லெஜெண்டரி சிங்கர் கே ஜே ஐயா அவர்களுக்கு கொடுக்கறாங்க இதை தவிர இந்த வருஷத்துக்கான பத்மஸ்ரீ அவார்டு வினர்ஸ் நம்ம கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி டிஸ்கஸ் த்ரோ விகாஷ் கவுடா ஹாக்கி பிளேயர் பி ஆர் ஸ்ரீஜேஷ் ஜிம்னாசிஸ்ட் தீபா கர்மாக்கர் ரெஸ்லர் சாக்ஷி மல்லிக்கும் கொடுத்திருக்காங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்காக கேரளாவை சேர்ந்த மீனாட்சி அம்மா ஆர்ட் அண்ட் அனுராதா படுவால் அவார்ட் வின் தமிழ்நாட்டுக்கு ஏழு பத்ம அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கற சந்தோஷம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் லைட்டா சோகமான விஷயம்னா அது ஆஸ்கர் ரேஸ்ல இருந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் வெளியே வந்துட்டாரு எயிட்டி ஆஸ்கர் அவார்ட்ஸ் பெப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்க போகுது இந்த ஆஸ்கர் அவார்டோட பைனல் நாமினேஷன் லிஸ்ட் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ண ஹாலிவுட் ஃபிலிமான பீலே பர்த் ஆஃப் த லெஜண்ட் அப்படிங்கிற படம் இந்த ஆஸ்கர் நாமினேஷனுக்கான போட்டியில இருந்துச்சு பட் ஆஸ்கரோட அந்த படம் வெளியே வந்துருச்சு இருந்தாலும் ஒரு ஹாலிவுட் படத்துக்காக நம்ம நம்ம அதே ஊர் தமிழ் படமான விசாரணை இந்த ரெண்டுமே ஆஸ்கர் நாமினேஷன் போயிருக்கே அப்படிங்கறத நமக்கு சந்தோஷமான விஷயம் தான் இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டா சிங்கம் த்ரீ படத்தோட ரிலீஸ் டேட்ட திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அநேகமா இந்த வாட்டி மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிற பிப்ரவரி நைன் சிங்கம் ரிலீஸ் பண்ண போறதா இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க